எப்பவுமே யாராவது பல்லு கெட்டணும்னு வந்தாங்கன்னா முதல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், ஒவ்வொரு டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கேஸ் ஸ்டடி தான். ஓகே, ஒரு பேஷண்ட் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கார் தூத்துக்குடியில். உங்களுக்கு தெரியும் நானும் தூத்துக்குடி தான். ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி, சார் என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் அனுப்புகிறேன் சென்னையில் உள்ளவர், சென்னையில் இருக்கார், தூத்துக்குடி நேட்டிவ், இங்கே வந்து என்னை பார்க்க வந்திருந்தார், இங்கே வசதி இல்லைன்னு உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னாரு. சரின்னு பார்த்தா அவர் வந்து ஃப்ரண்ட்டில் பல்லெல்லாம் ஆடுது, விழுந்துருச்சு, எனக்கு பல் கெட்டணும்னு வந்தார். எனக்கு இம்ப்ளான்ட் தான் வேணும் சார், எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இம்ப்ளான்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்களும் சரி ஓகே, அவர் இம்ப்ளான்ட் கேட்குறாரே பரவாயில்ல, நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையாக அவர் மவுத்தெல்லாம் செக் பண்ணி சரி பார்த்தா பல்லெலாம் கொஞ்சம் வீக்காக இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஏன் சார் பல்ல ரொம்ப வீக்காக இருக்குது, எப்படி உங்கள் பல் விழுந்தது? எப்போவுமே யாராவது பல் கெட்டணும்னு வந்தாங்கன்னா முதல்ல எப்படி அது நடந்ததுன்னு கேட்போம், ஏன் விழுந்தது, எதுக்காக விழுந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பல் தன்னால் ஷேக் ஆகும், அப்படியே ஆடி ஆடி விழுந்துடும் அப்படின்னாரு. ஆனால் புண்ணெல்லாம் ஆறிடும் அப்படின்னாரு. சரி, உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எதுவும் எடுத்தீங்களா, சுகர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சுகர் ரிப்போர்ட்டு ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்தா சுகர் ஹெச்பி ஏஒன்சி அந்த வேல்யூ வந்து 10 இருந்தது, 6 தான் இருக்கணும். கிட்டத்தட்ட அவருக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இப்படி இருந்தது. அவர் என்கிட்ட சொன்ன பதிலனா, நான் சுகர் மாத்திரையே சாப்பிட மாட்டேன், எனக்கு மாத்திரையே ஒத்துக்காது அப்படி, நான் சுகருக்கு மாத்திரை போட்டால் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகி நான் படுத்துருவேன் அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டோரிலாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எப்படி சார் இப்படி சுகர் அதிகமாக இருந்தால் அது உங்கள் இன்னர் ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கும், உங்கள் ஹார்ட்டெல்லாம் பாதிக்கும், அது வந்து உங்கள் நமக்கு இப்போ யூரின் போகிற இடம் இப்படி எல்லாத்தையுமே பாதிக்கும், நீங்கள் இப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது, இல்லை இல்லை எனக்கு மாத்திரை ஒத்துக்காதுன்னு அவர் ஒரு ஃபிலாசபி சொல்லிவிட்டு மாத்திரைலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகருக்கு கண்டிப்பாக என்னால் பல் கட்டித்தர முடியாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு யோசிச்சுட்ருக்கேன், இவருக்கு என்ன செய்யலாம். இல்லை அவர் சொல்கிறார், எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் ஒரு விஐபி சினிஃபீல்டில் இருக்கேன், நான் வந்து ஒரு நிறைய பாப்புலரான ஆட்களெலாம் நான் போய் பார்க்கணும், எனக்கு நீங்கள் பல் கெட்டியே தரணும் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ஐடியாவை நாங்கள் கொடுத்தேன். இது என்ன ஐடியானா, இதுதான் ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு என்னென்னா, பகுதி பல் கட்டுதல்னு அர்த்தம். அது என்ன மெட்டீரியலில் கெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் டென்ச்சர். ஃப்ளெக்சிபிள்னால் என்னென்னா, ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள், அதாவது உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு வாயில் போடும்போது கூட ஹெவியாக பாரமாக இருக்காது. பல்லில் இந்த சில பேர்லாம் சிரித்தா கம்பி கெட்டின மாதிரி தெரியும், பல் செட் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நைஸாக. ஸோ அவருக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணேன்னா அவர் ரொம்ப யோசித்தார், சார் எனக்கு வந்து ரிமூவபிள் டைப்பில் தான் தர முடியுமா, ஃபிக்ஸடாக பண்ண முடியாதான்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது சார், என்னால் ஃபிக்ஸடாக தர முடியாது, நீங்கள் இப்போதைக்கு இதை போட்டுக்கோங்க, நான் பண்ணித்தரேன், நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் விசிட்டில் அளவுலாம் எடுத்த பிறகு, செகண்ட் விசிட்டில் அந்த பேஷண்ட் வந்து இந்த டென்ச்சரை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் சிரிக்கும் போது. எனக்கே அவர் சிரிக்கும் போது இது பல் செட் கெட்டிருக்கதே தெரியல. நான் சொன்னேன், இது ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை பார்க்குற யாருக்குமே இது வந்து கெட்டின மாதிரி தெரியாது அப்படின்னொன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இம்ப்ளான்ட் தான் வேணும்னு வந்தார், சுகர் அதிகமாக இருந்தாலும் கெட்ட முடியல. அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வெறும் கழட்டி மாற்ற ஒரு பல் செட் தான். கழட்டி மாற்ற பல் செட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில சமயம் கழட்டி மாற்ற பல் செட் தான் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேஷண்ட் நிறைய பேருக்கு, வயசானவங்களுக்குலாம் முடியாதவங்களுக்குலாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பல் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மல்லிகை பல் மருத்துவமனை மேற்கு மாம்பழம் நீங்கள் வரலாம், வந்து உங்களுக்கு கன்சல்ட்டிங் பண்ணி அழகாக நீட்டாக உங்களுக்கு நாங்கள் பல் கட்டித்தரோம். பல் கெட்டுறது தான் கலைன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்கிற ஒரு வார்த்தைனா, ஒரு பல் டாக்டருக்கு ரெண்டு விஷயம் தெரியணும், வழி இல்லாமல் பல் எடுக்க தெரியணும், உங்களுக்கு அழகாக பல் கெட்ட தெரியணும். இந்த ரெண்டு தான் ஒரு ஆளை வந்து நல்ல நேம் வாங்கி தர முடியணும். இந்த ரெண்டுமே நான் முதல் நாள்லேருந்தே நல்லா பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கு தான் சாட்சிகள் இந்த கேசஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த கேஸ் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் கீழே பண்ணுங்கள், இது எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இதை நீங்கள் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற வயசானவங்களுக்கு குரூப்ஸ் ஃபேமிலி குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரீச்சிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு